வணக்கம் நண்பர்களே, நீங்கள் உயிர்மன் யூடியூப் தளத்தினூடாக நினைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நான் எங்க நிக்கிறேன் சொன்னா, எங்கட வீட்டை தான் நிக்கிறேன். எங்கட வீட்டை நிக்கிற ஒரு அன்னமுன்னா மரத்துக்குள்ளதான் நிக்கிறேன். உண்மையிலே இதுல ஒரு பழம் உண்டு, மரத்திலேயே பழத்துட்டுது. அந்த பழத்தை தான் நாஞ்சி சாப்பிட போறேன். இந்த பழத்தை வந்து இலங்கையில வந்து அன்னமுன்னா பழம் என்று சொல்லுவோம், இந்தியாவில வந்து சீதா பழம் என்று சொல்லுவாங்க, தாய்வான்ல வந்து புத்தர் தலைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஒவ்வொரு பெயர் கொண்டு இந்த பழத்தை வந்து அழைப்பாங்க. உண்மையிலே இந்த பழம் நல்ல சுவையா இருக்கும், அதுவும் மரத்துல பழுத்த பழம் சாப்பிட நல்ல சுவையா இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா இந்த பழம் வந்து பழுத்துட்டுது, இந்த அமர்த்தி பார்த்தா அமர்வடுது. இந்த பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காக ஆஞ்சும் வைப்பாங்க. நான் இப்படியே மரத்திலேயே விட்டு நான் பழுக்கட்டுமென்று சொல்லி இந்த பாத்தீங்கன்னா நல்லா பழுத்துட்டுது, இந்த அமர்படுது. இப்ப நான் வந்து இந்த பழத்தை ஆஞ்சு சாப்பிட போறேன். பழத்தை ஆஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பழுத்த பழவனுடைய அப்படி உடனே சிதைப்படுது. இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த உள்ளூர் பார்த்தீங்கன்னா நல்ல வள்ளியா இருக்கு. நல்ல இனிப்பா இருக்குது. உண்மையிலே இந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நல்ல விட்டமின்கள் எல்லாம் இருக்குது, நல்ல புரத சத்து, கொழப்பு சத்து. இதான் வந்து எங்களோட அன்னமுன்னா மரம், சின்ன மரம் தான். இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் தான் நாலஞ்சு பழம் வாங்கி நான் வாங்கி சாப்பிட்டேன். நான் அப்போ எங்கே வீடியோ எடுக்கல, உங்களுக்கு ஒரு அடுத்து காட்டுவோம் தான் எடுத்தேன்னா. இந்த இதில் ஏற்கனவே நிற்கிது நல்ல காயல். இதான் மரம், ஒரு சின்ன மரம் தான். இந்த மரத்தின் இலைகள், மரப்பட்டையெல்லாம் நல்ல மருத்துவ குணம் முடியாது, மருந்துகளுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லி நான் நேற்று தான் ஒரு கட்டுரை வாசித்தேன். இந்த பழத்தை சாப்பிட்டா பற்கள், எலும்புகள் எல்லாம் நல்ல உறுதியாக வருமா. சின்னாக்களை கொடுத்தா சின்னாக்களோட உடல் எல்லாம் நல்ல உறுதியாக வருமானு சொல்கிறாங்க. இப்போ நல்ல டேஸ்டாக தான் இருக்குது. மரத்திலே பழுத்த பழம் பண்ணபடியா இன்னும் நல்ல சுவையா இருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கு போட்டு இருந்தா அணில் தான் சாப்பிட்டு இருக்கும். நான் எப்படியா கண்டபடியா இதை நான் பறிச்சு சாப்பிடுறேன். இப்படி வீட்டை மரங்கள் வளர்க்குறேன்னு எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டை வந்து இப்படி அன்னமுன்னா மரம் ஒன்று நிக்குது, மாதுளை மரம் ஒன்று நிக்குது, மாமரம் நிக்குது, வேற கொய்யா மரம் நிற்கிது. இப்போ வீட்டை நாங்கள் மரங்கள் நட்டு வச்சுருந்தா எங்கன்ற பழங்களை நாங்களே ஆஞ்சு சாப்பிடலாம். மற்ற நஞ்சுகள் எந்த விதமான ஒரு நஞ்சு கலவைகளும் இல்லை. வேற சலரோ வர்த்தக்காரருக்கும் இந்த பழம் நல்ல பழம்னு சொல்கிறவன், சலரோ வர்த்தக்காரன் சாப்பிடலாமண்டு. இந்த அன்னமுன்னா பழத்தினுடைய விதைகளை பாருங்கோ, இப்படி நல்ல கருப்பாக தான் இருக்கும். இது என்ன மாதிரி முளைக்குதோ அறியா, முளைக்குமெண்டு தான் நினைக்கிறேன். ஒருக்கா போட்டு பார்ப்போம் முளைக்குதோண்டு. உண்மையிலே இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறுபட்ட காணொளிகளை பார்க்க முடியும். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.